श्री मुरुगपेरुमान तिरुवडी सरणम वेलकम टू एसके अस्ट्रो 360 चैनल அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் ஜனவரி 2023 சனி பெயர்ச்சியால் விருச்சக ராசிக்கு நடைபெற இருக்கின்ற பொது பலன்களை பற்றி தான் காண இருக்கின்றோம். ஒரு வரியில் கூற வேண்டுமானால் தடை தாமதத்துக்கு பின்பு வெற்றியடைய போகின்ற விருச்சக ராசி என்று கூற வேண்டும். அந்த மாதிரியான பொது பலன்கள் தான் அமைய உள்ளது. கிரக நிலவரம் என்று பார்க்கும் பொழுது சனி பகவானவர் விருச்சக ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்திலிருந்து நான்காம் இடமான கும்பத்திற்கு பெயர்ச்சியாகி உள்ளார். மேலும் சனி பகவானுடைய மூன்றாவது பார்வையானது மேஷ ராசியில் விழுகிறது. இது விருச்சக ராசிக்கு ஆறாவது இடமாகும். மேலும் சனி பகவானுடைய ஏழாவது பார்வையானது சிம்மத்தில் விழுகிறது. இது விருச்சக ராசிக்கு பத்தாவது வீடாகும். மேலும் சனி பகவானுடைய பத்தாவது பார்வையானது விருச்சக ராசியின் மேல் விழுகிறது. இதுதான் கிரகத்துடைய இருக்கும் நிலை மற்றும் பார்க்கும் நிலவரமாகும். மேலும் விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இது வந்து நான்காம் இடத்தில் சனி இருப்பதால் இது வந்து அர்த்தாஷ்டம சனி என்று கூறப்படுகிறது. இது அஷ்டம சனியினுடைய பாதி பலன்களை தரும். எனவே இந்த சனி பெயர்ச்சியில் விருச்சக ராசிக்கு சாதகமான பலன்கள் என்று பார்த்தோமானால் விருச்சக ராசிக்கு நான்காம் வீட்டில் சனி இருப்பதால் இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், வண்டி வாகனம் வாங்குதல், தாயார் எதிர்பார்த்த பணி அல்லது தொழில் அமைதல் இது போன்ற நற்பலன்கள் உண்டு. மேலும் விருச்சக ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பணிக்கு எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த பணி வேலை கிடைக்கும். மேலும் இவர் ஏதாவது தொழில் செய்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் சொந்தமாக தொழில் செய்வர்கள் செய்யலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று வீட்டிலிருந்து ஒர்க் பண்ண நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படும். வீட்டிலிருந்து பிஸ்னஸ் பண்ண எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பும் ஏற்படும். மனைவிக்கு தொழில் மற்றும் வேலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் அந்த தொழில் வேலையானது கிடைக்கப்பெற வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் வீடு, இடம், வாகனம், தொழில், வேலை இது போன்ற அமைப்பு, விருச்சக ராசி மற்றும் மனைவி, அவர் தாயார் இவர்களுக்கு அந்த பலன்கள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. சாதகமற்ற பலன்கள் என்று பார்த்தோமானால் நான்காம் வீட்டில் உள்ள சனி பகவானால் வேலை பழு காரணமாக உடல்நலக் குறைவு, மன உளைச்சல் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் நான்கில் உள்ள சனியால் சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டுக்கு குடிபெயர்கின்ற ஒரு அமைப்பும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆறாம் வீட்டில் உள்ள சனி பகவானுடைய பார்வையானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நோய், கடன், பகை போன்ற சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதில் கவனம் தேவை. மேலும் தாயாரினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. தொழில் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய ஏழாவது பார்வை விருச்சக ராசிக்கு பத்தாவது வீட்டில் விழுவதால் தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழில் கூட்டாளியிடமும் மனைவியிடமும் மேலும் தொழில் சம்பந்தம் உள்ள மற்ற நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விருச்சக ராசிக்கான பொது பலனானது ஒவ்வொரு ஜாதகரை பொறுத்தும் அந்த ஜாதகத்தினுடைய சனி பகவான் இருக்கும் நிலை, அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானவர் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன்களும் மற்றும் உங்களுக்கு ஒரு பாதகமான நிலையில் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களானது அவர்களுக்கு பாதகமாக நடைபெற வாய்ப்புள்ளது. எனவே ஒவ்வொரு ஜாதகரும் அவர் ஜாதகத்தில் உள்ள சனி பகவானுடைய நிலையினை பொறுத்து பலன்களானது முற்றிலும் மாறுபட வாய்ப்புள்ளது. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அதை அனலைஸ் செய்து தெரிந்து கொள்ளவும். மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எஸ்கே அஸ்ட்ரோ 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.